வணக்கம், இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். நெஞ்சு சளி இயற்கை வைத்தியங்கள். நெஞ்சு சளியில் இருந்து எப்படி நாம் விடுபட வேண்டும், அதற்கான ஓர் இயற்கை வைத்தியத்தை பற்றி நாம் பார்ப்போம். பெரும்பாலும் பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை நெஞ்சு சளியில் இருந்து அவதிப்பட்டு வருகிறார்கள். இதற்கான இயற்கை வைத்தியத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். நெஞ்சு பகுதியில் தங்கியுள்ள சளியை குணப்படுத்த சில கை வைத்தியங்கள் பின்பற்றினாலே விரைவில் குணப்படுத்த முடியும். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சூடு செய்து அதில் சிறிது கற்பூரம் சேர்த்து அந்த எண்ணெயை தினமும் நெஞ்சில் தடவி வர நெஞ்சு சளி குணமாகும். எலுமிச்சை சாறு மற்றும் தேன். ஒரு கப் நீரில் ஒரு டியூஸ்பூன் வெந்தயங்களை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து அதனை வடிகட்டி அத்துடன் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடித்தால் தொண்டை புண் வராமல் தடுக்கும். துளசி சாறு. வறண்ட இருமல் இருப்பவர்களுக்கு சுக்கு மிளகு சேர்த்து வெந்நீரில் சுடுநீர் நல்லது. துளசி மிக சிறந்த மூலிகையாகும். துளசி சாற்றுடன் சரிவர அளவில் வெங்காயச்சாறு சேர்த்து பருகி வந்தால் இதமாக இருக்கும். பாலில் மிளகுத்தூள். இரவில் படுக்கும் முன் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் மிளகுத்தூள் மற்றும் தேன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். இவற்றுடன் சீரகம் கலந்து உண்டால் சளி எட்டி கூட பார்க்காது. இஞ்சி சாறு. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு மற்றும் வெங்காயச்சாறு ஆகியவற்றை சரிமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. கேரட் சாறு. உடல் பொலிவிற்கு வலிமை சேர்க்கும் கேரட் சாறு சளியை எதிர்க்கவும் நல்லது. இந்த ஜூஸை சளி பிடித்தோருக்கும் குடிக்கும் போது குடித்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.